இந்த இனிய நன்னாளில் மகச்சிரமான வகுப்புகளூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமாள் தருகின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் மூன்றில் பணம் சம்பந்தமான பாடத்தை கற்க உள்ளோம். பணம் என்ற பாடழகில், அதாவது பொருள் ஒன்றுக்கு கொடுக்கும் விலைக்கு நாணயங்களை அல்லது தாழ்காசுகளை பயன்படுத்துவதுடன் பொருள் ஒன்றின் பெறுமானத்தை கொடுக்கும்போது பெறப்படும் மீதி பணத்தை கணிக்கவும், இரு பொருட்களின் விலையை கூட்டவும் அறிந்து கொள்வோம். பயன்பாட்டில் உள்ள நாணயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது நாணய குட்டிகள், நாணயத்தாள்கள் என்ற வகையில் நாணய குட்டிகளாக 25%, 50%, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், இது பயன்பாட்டிலுள்ள நாணய குட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் பயன்பாட்டிலுள்ள தாள் நாணயங்களை பார்க்கின்ற போது, தாள் நாணயங்களை பார்க்கின்ற போது 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் காணப்படுகின்றது. ஆனால் எங்களுக்குரியது 20 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரையுள்ள தாள்காசுகள் நாங்கள் பயன்படுத்தினால் போதுமானது. இங்கே பாருங்கள், 20 ரூபாய். இவருடைய பண்புகளெல்லாம் நீங்கள் 2 தவணையில் கட்டவைதான். இது 50 ரூபாய். இது 100 ரூபாய். இது 500 ரூபாய். இந்த தாள் நாணயங்களையும் நாணய குட்டிகளையும் பயன்படுத்தி நாங்கள் அந்த பொருட்களுடைய விலைகளுக்கேற்றவாறு நாங்கள் எவ்வாறு நாணய குட்டிகளையும் தாள் நாணயங்களையும் பயன்படுத்துவோம்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், விலைப்பட்டியலில் வழியாக அவதானியங்கள், நீங்கள் கடைக்கு செல்கின்ற போது கடையில் விலைப்பட்டியல் போடப்பட்டிருக்கும். அங்கே இங்கே பாருங்கள், தோடம்பழம் 2 ரூபாய், 70 ரூபாய், மாம்பழம் 2 ரூபாய் 60, அப்பல் 2 ரூபாய் 80, அன்னாசி பழம் 2 ரூபாய் 150, பப்பாசி பழம் 2 ரூபாய் 120, கொய்யாப்பழம் 2 ரூபாய் 40. இந்த பாருங்கள், நாங்கள் இந்த விலைப்பட்டியலுக்கு ஏற்றவாறு அன்னாசி பழம் உங்களுக்கு காட்டப்படுது. இந்த அன்னாசி பழத்தினுடைய விலை அங்கே காட்டப்பட்டிருக்கு பாருங்கள், ஒரு அன்னாசி பழம் 2 ரூபாய் 150. இந்த அன்னாசி பழத்தை வாங்குவதற்கு நாங்கள் எந்த வகையான தாள்காசுகளை பயன்படுத்தப்படுகின்றோம்? இந்த பாருங்கள், 150 நாங்கள் பொருளின் விலை, 150 நாங்கள் பயன்படுத்த, நாங்கள் கடைக்காரனு கொடுக்க வேண்டிய தாள்காசுகள் 150க்கு 100 ரூபாய், அடுத்தது 50 ரூபாய். இது நாங்கள் காட்சியில் பார்ப்போம். இந்த பாருங்கள், திரையில் எப்படி உங்களுக்கு காட்டப்படும் வழியாக பாருங்கள். இந்த பாருங்கள், அப்போ நாங்கள் அதாவது ஒரு அன்னாசி பழத்தின் விலை 150 ரூபாய், நாங்கள் 100 ரூபாய் தாள் நாணயத்தையும் 50 ரூபாய் தாள் நாணயத்தையும் பயன்படுத்தி இந்த பொருளை எங்களால் வாங்க முடியும். அதை பாருங்கள், அங்கே போட்டு காட்டுச்சு 100 ரூபாய், 50 ரூபாய். இந்த காணுங்கள், நாங்கள் அன்னாசி பழம் 150க்கு வாங்கினாங்கள், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட தாள் நாணயங்கள் 100 ரூபாய், 50 ரூபாய். அடுத்ததாக நாங்கள் என்ன பொருள் வாங்க போகிறோம்? இந்த பாருங்கள், பப்பாசி பழம். இந்த பப்பாசி பழத்தின் விலை, இந்த பாருங்கள், இந்த பப்பாசி பழத்தின்
விலை ரூபாய் 120. ரூபாய் 120. அப்போ இந்த 120க்கு நீங்கள் எந்த வகையான தாள் நாணயங்களை பயன்படுத்துவீர்கள் பார்க்கின்ற போது, 100 ரூபாய் தாள் நாணயம் ஒன்றையும், 100 ரூபாய் தாள் நாணயம் ஒன்றையும், அது என்ன என்னம்மா வாங்குங்க, அடுத்தது எவ்வளவு நீங்கள் எடுப்பீங்க? 20 ரூபாய் என்ன? அடுத்தது 20 ரூபாய் நாணயம் ஒன்றையும் நீங்கள் கடக்கான கொடுப்பீங்க. இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு அழகாக போடப்பட்டு பாருங்கள். போலின் விலை, பப்பாசி பழத்தின் விலை 120 ரூபாய். இந்த 120க்கு நீங்கள் எந்தெந்த தாள் நாணயங்களை பயன்படுத்த சொன்னால், 100 ரூபாய், அடுத்தது 20 ரூபாய். இப்போ பாருங்கள், 100ம் 20ம் எவ்வளவு? 120. நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். அதை பாருங்கள், நாங்கள் இப்போ பொருள்களை வாங்கி அந்த பொருள்களுக்குரிய தாள் நாணயங்களை பயன்படுத்தி பொருட்களை வாங்கினோம். இப்போ நாங்கள் இந்த பொருளொன்றின் பொருமானத்தை கொடுக்கும்போது எங்களுக்கு கிடைக்கும் மீதி பணம். நாங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கு உரிய பணத்தை கொடுக்கின்ற போது எங்களுக்கு சில மீதி பணங்கள் கிடைக்கும். அதே நாங்கள் முதலாவது வாங்கப்பட்ட பொருளை பாருங்கள், ஒரு பெஞ்சு. இல்லை பெஞ்சு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இது பாருங்கள், பெஞ்சில் ஒன்று. இல்லை பெஞ்சில் எவ்வளவு? 8 ரூபாய்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைக்காரனுக்கு கொடுத்த பணம், கொடுத்த பணம் எவ்வளவு? 10 ரூபாய். அப்போ பெஞ்சிலும் விலை 8 ரூபாய், நாங்கள் கடைக்காரனுக்கு கொடுத்த பணம் 10 ரூபாய். அப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் இலகுவாக, அதாவது இலகுவான முறையில், அதாவது எளிய முறையில் எப்படி காண சொன்னால், அந்த 8 முன்னோக்கி என்ன வேண்டும்? இப்போ 8, 9, 10. அப்போ எங்களுக்கு மீதி பணமாக எவ்வளோ இருப்பது? 2 ரூபாய் மீதி பணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பேன் ஒன்று வாங்குகிறோம். இந்த பேனையின் விலை, பேனையின் விலை, இந்த பேனையின் விலை எவ்வளவு? 15 ரூபாய். எவ்வளவு? 15 ரூபாய். இந்த 15 ரூபாய்க்கு நாங்கள் என்ன, நாங்கள் கொடுத்த பணம் எவ்வளவு? நாங்கள் கொடுத்த பணம் 20 ரூபாய். நாங்கள் கொடுத்த பணம் 20 ரூபாய். அப்போ எங்களுக்கு கிடைத்த மீதி பணம் எப்படி பாப்? அப்போ நாங்கள் 2 ரூபாய்க்கு பார்க்கலாம், 20லேருந்து 15 கழிக்கலாம், அல்லது நீங்கள் 20லேருந்து 15 மட்டும் முன்னோக்கி, அதாவது 15லிருந்து 20 மட்டும் முன்னோக்கி எண்ணுகின்ற போது எங்களுக்கு மீதி பணம் கிடைக்கும். கண்டிப்பாக 15, 16, 17, 18, 19, 20. அப்போ எங்களுக்கு மீதி பணம் எவ்வளவு? 5 ரூபாய். ஒரு பொருளை வாங்கணும், அதாவது நாங்கள் வாங்கப்பட்ட பொருள் தேனிக்கோப்பை. இந்த நாங்கள் தேனிக்கோப்பை விலை ரூபாய் எவ்வளவு? 60னு சொல்லப்பட்டிருக்கு. தேனிக்கோப்பை எவ்வளவு? ரூபாய் 60. இந்த எங்கள்கிட்ட நாங்கள் 60 ரூபாய், அதாவது புழக்கத்தை அந்த நாணயத்தால் தாசி எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் 50 ரூபாயையும் 20 ரூபாயும் பயன்படுத்துகிறோம். அப்போ நாங்கள் கடைக்காரன் கொடுத்த பணம் இந்த 50 ரூபாய், 20 ரூபாய் நாங்கள் கடைக்காரன் கொடுத்தோம். இப்போ நாங்கள் கொடுத்த மொத்த பணத்தை பார்க்கணும் போது, நாங்கள் கொடுத்தது 50ம் 20ம், சென்னையும் கூட நாங்களுக்கு எவ்வளோ விளப்பது? 70. இப்போ எங்களுக்கு நாங்கள் கடைக்காரன் கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 60. அப்போ நாங்கள் 70லிருந்து 60 கழிக்க வேண்டும். இந்த பாருங்கள், நாங்கள் கடைக்காரன் கொடுத்த பணம் 50 ரூபாயும் 20 ரூபாயும், அந்த மொத்த தொகை 70 ரூபாய். ஆனால் நாங்கள் கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதாவது தேனிக்கோப்பை விலை 60 ரூபாய். அப்போ 70லிருந்து நாங்கள் 60 கழிக்கிற போது எங்களுக்கு மீதி பணமாக எவ்வளோ கிடைக்கப்போது? மீதி பணமாக 10 ரூபாய். 70லிருந்து 60 போனால் இந்த 10 ரூபாய் எங்களுக்கு மீதி பணமாக
கிடைக்கும். அதுக்கிட்ட மீதி பணம் இந்த 10 ரூபாய். நாங்கள் ஒரு கடையில் சென்று ஒரு பூச்சாடி ஒன்று வாங்கணும். அந்த பூச்சாடியின் விலை எவ்வளவாம் வாசிங்காபம்? எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு? 130 என்ன? அந்த பூச்சாடியின் விலை 130. அப்போ நாங்கள் 130 பதிலாக எங்கள்கிட்ட 130 ரூபா தால் காசு இருக்கா? இல்லை தானே இருக்கா? இல்லை தானே? அப்போ அதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம்? நாங்கள் ஒரு கடைக்காக நாங்கள் கொடுக்குறோம், ஒரு 100 ரூபா தால் காசையும் ஒரு 100 ரூபா தால் காசையும் ஒரு 50 ரூபா தால் காசையும் கொடுக்குறோம். 100 ரூபா தால் காசையும் ஒரு 50 ரூபா தால் காசையும் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் கொடுத்த பணம் அளவு, நாங்கள் கொடுத்த பணம் அதாவது நாங்கள் 130 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 100 ரூபா தாள் நாணயத்தையும் ஒரு 50 ரூபா தாள் நாணயத்தையும் கொடுத்தோம். அப்போ நாங்கள் கொடுத்த பணம், கொடுத்த பணத்தின் மொத்த தொகை 150. இப்போ பார்ப்போம், இந்த 150லேருந்து நாங்கள் கணக்கான கொடுக்க வேண்டிய பணம் அளவு 130. அப்போ நாங்கள் இந்த 150லிருந்து இந்த பாருங்க, இந்த பாருங்க, நாங்கள் கொடுத்த பணம் 150, கணக்கானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 130. அப்போ கழிப்போம், இந்த பாருங்கள். அப்போ மீதி பணம் காண்றதுக்கு கொடுத்த பணத்துலேருந்து பொருளின் விலையை கழிக்கின்ற போது மீதி பணம் கிடைக்கும். இது பாருங்க, பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியம் போனால் பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தை பூஜ்ஜியம் போனால் பூஜ்ஜியம், 5 3 போனால் 2, 1 போனால் 0. அப்போ நாங்கள் கழிக்கின்ற போது சரியாக 2% என்று எழுதித்தான் பணம் சம்பந்தமான கழித்தை நாங்கள் செய்ய வேண்டும். மீதி பணம் காண்றதுக்கு இப்படி 2% என்று போட்டு தான் நாங்கள் கழிக்க வேண்டும். அதை பார்ப்போம். இப்போ நாங்கள் மீதி பணத்தை கண்டோம். அடுத்தது இரு பொருள்களின் விலைகளின் கூட்டுத்தொகையை கணித்து கொடுக்க வேண்டிய பணத்தை காண இங்கே பார்ப்போம். அப்படின்றது இங்கே பாருங்க, ஒரு நாங்கள் கடைக்கு செல்கின்றோம். இந்த கடைக்கு சென்று கடையில் சில பொருட்களுக்கான விலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பேனை 20 ரூபாய், பெஞ்சில் 12 ரூபாய், அடிமட்டம் 15 ரூபாய், பெஞ்சில் கூராக்கி, இதான் அந்த பெஞ்சு கூராக்கி. பாருங்கள், பெஞ்சில் கூராக்கி 1 ரூபாய் 25, அழிரப்ப ஒன்று எவ்வளவு? அழிரப்ப 14 ரூபாய். உணவுப்பட்டி, இந்த இதான் இந்த உணவுப்பட்டி வழியாக பாருங்க, உணவுப்பட்டி 1 எவ்வளவு? 80 ரூபாய். சரி, இந்த பெஞ்சில் பை 1 எவ்வளவு? 70 ரூபாய். நாங்கள் இந்த விலைப்படியுள்ள சில பொருட்களை வாங்கி நாங்கள் எவ்வாறு கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் வாங்கினது என்ன வாங்கினாங்க? 1 அடிமட்டமும் பெஞ்சு கூராக்கி, 2 பொருள் வாங்குகிறோம். அடிமட்டம் 1, பெஞ்சில் கூராக்கி 1 வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணம். அப்போ நாங்கள் கொஞ்சம் பாருங்க, அங்கே விலைப்பட்டி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 1 அடிமட்டத்தின் விலை எவ்வளவாம்? அடிமட்டம் 1 ரூபாய் 15. 1 பெஞ்சு கூடாக்கின் விலை எவ்வளவு? 2 ரூபாய் 25. இப்போ நாங்கள் செலுத்த வேண்டிய பணம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ நாங்கள் கூட்டுகின்ற போது சதங்களுக்கு நேர சதங்களையும் 2 ரூபாய்க்கு நேர 2 ரூபாயையும் நாங்கள் எழுகின்ற போது எங்களுக்கு சரியான விடை பிறப்ப. நீங்கள் வழியாக கூடுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் 0 0 கூண்ணா அவ்வளவு? 0 என்ன? உங்களுக்கு நான் கூட்ட தெரியும் தானே? அடுத்தது 0 0 0. இப்போ பாருங்கள், நாங்கள் 5 5 கூட்டினால் 5 5 கூண்ணா அவ்வளவு? 10. நாங்கள் 10 அப்படியே போடலாமா? இல்லை, 5 5 கூண்ணால் 10. 10க்கு 0 போட்டு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்? 1 இந்த கொண்டு வாரம் என்ன? 1 கொண்டு வாரம், இந்த கொண்டு வாரம். இப்போ 1 1 2, 2 2 4. இப்போ வழியாக பாருங்க, அப்போ நீங்கள் இப்போ செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு?
₹40. அப்போ நீங்கள் வாங்கிய இரண்டு பொருளும் ஒரு அடிமட்டமும் ஒரு பெஞ்சு கூராக்கியும் வாங்கி கடைக்காரனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் அல்லது செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? ₹40. அப்போ நாங்கள் இருபொருளுக்கான விலையை கண்டுத்தோம். அதே பாப் அது மட்டும் இல்லை. நீங்கள் இப்போ என்ன ரெண்டு பொருள் வாங்குறீங்க? என்ன அம்மாவில் போனால் விடுவீங்களா? என்ன கடைக்கு போனால் என்ன அம்மா அதை வாங்கித்தான்னு கேட்பீங்க? என்ன அப்போ அம்மா பாவம் என்ன உங்களை அன்பில் உங்களை அம்மா அப்பாவில் என்ன விருப்பம் தானே? அப்போ உங்களுக்கு அன்பில் வடிவாக வாங்கி தருவாங்க உங்களை அம்மா அப்பாவில் என்ன இல்லை பாருங்கள். அப்போ நீங்கள் கடைக்கு அம்மாவில் போகிறீங்க, நீங்கள் ரெண்டு பொருள் வாங்க போகிறீங்க. ஒன்று ஒரு உணவுப்பட்டி, இப்படி ஒரு உணவுப்பட்டின்னு வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? இப்படி உணவுப்பட்டி ஒன்று வாங்குறீங்க. அப்போ இதை விலை உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்ன ஒரு பெஞ்சிலையும் வாங்கி பார்ப்போம். இங்கே பாருங்க நீங்கள் வாங்கிய பொருள் என்ன இங்கே பாருங்கள். சரியோ? அதாவது ஒரு உணவுப்பட்டி ஒன்று ₹80, ஒரு பெஞ்சில் பை என்ன இதுவளவு ₹70, இதுவளவு ₹70. இது இதை பாருங்க உணவு பெட்டி இவ்வளவு இதுவளவு இது ₹80, இதுவளவு இது ₹70. அப்போ நாங்கள் ரெண்டையும் வாங்கிட்டீங்க. இப்போ நாங்கள் கடைக்காரனுக்கு என்ன கொடுக்க வேண்டிய பணம் பார்ப்போம். இப்படி பார்ப்போமா? ஓகே, இப்படியா கூட்டுங்க பார்ப்போம். கூட்டிக்காரனுக்கு ஆபம் செய்யறதுக்கு பார்ப்போமா? இப்போ பார்ப்போம். 0, 0, 0, 0, 0. அதை பாருங்க. இப்போ நாங்கள் சதங்களை கூட்டித்தான் நாங்கள் எங்கே போகிறோம்? ரூபாய்க்கு போகிறோம். அதாவது 0, 0, 0, 0, 8 மேலும் 15. இப்போ நாங்கள் கடைக்காரனுக்கு செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? ₹150. நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? என்ன சகனை எடுத்து நீங்கள் அம்மாட்ட வாங்கி இப்படி கொடுக்கலாம். என்ன இப்படி 150க்கு என்ன ஒரு ஒரு 100 ரூபா தாள் காசையும் ஒரு 50 ரூபா தாள் காசையும் கொடுக்க முடியும். என்ன 150க்கு ஒரு 100 ரூபாயும் ஒரு 50 ரூபாயும் நாங்கள் கொடுக்க முடியும். நாங்கள் அடுத்த போவோம். இதை பாருங்க, நாங்கள் இந்த பணம் சம்பந்தமான பாடத்து நாங்கள் மூலம் நாங்கள் பார்த்த விடயம் என்ன சொன்னால் பிள்ளைகளே எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நாங்கள் பார்த்ததெல்லாம் நாங்கள் மூலம் பார்த்து நாங்கள் ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளுக்கு எவ்வாறு நாணய குத்துகளையும் நாணய தாள்களையும் கொடுக்கிற முறையை பற்றி பார்த்தோம். ஒரு பொருளை வாங்கி அதுக்கு அந்த பொருளுடைய விலைக்கேற்றவாறு எவ்வாறு நாங்கள் நாணய குத்துகளையும் நாணய தாள்களையும் அதாவது பயன்பாட்டில் உள்ள நாணய குத்துகளையும் பயன்பாட்டில் உள்ள நாணய தாள்களையும் நாங்கள் எவ்வாறு கொடுப்பேன்னு பார்த்தோம். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளுடைய விலைக்கேற்றவாறு நாங்கள் ஒரு ஒரு பொருள விலை ₹40 சொன்னால் எங்கள்கிட்ட ₹40 தாள் நாணயம் இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கப்போ நாங்கள் இருந்த கொடுத்துனாங்க பயன்பாட்டில் உள்ள ₹50 கொடுத்துனாங்க. அப்போ அந்த ₹50 இருந்து நாங்கள் அந்த 40 கழித்தோம். கழிக்கின்ற போது எங்களுக்கு மீதி பணம் வந்தது. எவ்வளோ மீதி பணம் வந்தது? 50 இருந்து 40 கழித்தால் 10. அப்போ எங்களுக்கு கிடைத்த மீதி பணம் 10. அப்போ நாங்கள் அந்த அதாவது ஒரு பொருளுடைய விலைக்கேற்றவாறு நாங்கள் மீதி பணத்தை கண்டோம். இப்போ நாங்கள் அந்த 2 பொருட்களை வாங்கி அந்த 2 பொருட்களுக்குரிய விலையை அதாவது 2 பொருட்களுக்கும் பொருளுடைய விலையை கூட்டி நாங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை பார்த்தோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த விடயம் சொன்னால் அதாவது ஒரு அதாவது பொருளொன்றை வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய நாணய குத்திகள் நாணயத்தாள்கள் அடுத்தது ஒரு பொருளின் பணத்தை கொடுத்து மீதி பணத்தை கண்டோம். அடுத்ததாக நாங்கள் 2 பொருட்களை வாங்கி அந்த 2 பொருட்களுக்கான பணத்தொகையை கண்டோம். நாங்கள் இந்த 3 விடயத்தை இன்று நாங்கள் அழகாக நாங்கள் கற்றோம். உங்களுக்கு விளங்கியிருக்கு, நாங்கள் நிச்சயமாக விளங்கியிருக்கோம். எங்களை அம்மா அப்பா உதவியோடு நாங்கள் என்ன செய்யணும், உங்களை பாட புத்தகங்கள் தரம் 3 கணித பாடத்தில்
நாற்பதாம் பக்கம், நாற்பதாம் பக்கமும் நாற்பதாம் பக்கத்தில் உள்ள பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள் இருக்கு. இப்போ நீங்கள் இன்று இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய முடிக்கலாம். என்ன இன்றைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் செய்முக, நாற்பதாம் பக்கத்தில் அந்த பயிற்சியை செய்யலாம், நாளைக்கு நாற்பத்தோராம் பக்கத்தில் உள்ள பயிற்சியை செய்யலாம். அப்போ நீங்கள் உடனே நீங்கள் செய்கின்ற போது நாங்கள் அந்த உங்களுக்கு இலகுவாக விளங்கி உங்களுக்கு அந்த விளங்காபாதி இருந்தால் உங்கள் அம்மா அப்பாட உதவியோடு நீங்கள் பெற்று அந்த அதுக்கான சரியான விடையை அளிக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்று கற்ற விடயங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கு நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.